வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் நிர்மல்குமார் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற சலீம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். சலீம், இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு சாதாரண மனுஷனுக்கு இந்த சமுதாயத்து மேலே இருக்கிற கோபம் தான் இந்த படத்துடைய கதை. பல படங்களுக்கு பாதி கதையை சொல்லிவிடுவோம் அல்லது முழு கதையை கூட சொல்லிவிடுவோம். அது ஏன் கதையை சொல்கிறோம்னா, சில படங்கள் கதையை கொஞ்சம் கேட்டுட்டு பார்த்தா கூட படத்தில் விறுவிறுப்பு குறையாது. சில படங்களுடைய கதையை சொன்னோம்னா அந்த கதையிலையும் ஒன்றும் இல்லை, அந்த படத்தை நீங்கள் பார்க்கவே தேவையில்லை அப்படின்னு கூட அர்த்தம். ஆனால் இந்த படத்துடைய கதையை ஏன் சொல்லலைன்னா, இந்த படத்தை நீங்கள் நிச்சயமாக பார்க்கணுன்றதுக்காகவும், இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சுவாரஸ்யம் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த படத்துடைய கதையை நாங்கள் சொல்லலை. கிடைத்ததை கருவியாக்கு அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி, இந்த படத்துடைய இயக்குனர் நிர்மல்குமாருக்கு விஜய் ஆண்டனி தான் ஹீரோவாக கிடச்சிருக்காரு. விஜய் ஆண்டனியை வச்சு என்ன கதை பண்ண முடியும்? அவரை வச்சு ஒரு பிரமாதமான கதை பண்ண முடியலனாலும், அவருக்கு பொருந்துகிற மாதிரியான ஒரு அருமையான கதையை பண்ணியிருக்காரு படத்துடைய இயக்குனர். அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பிரமாதமான ஒரு திரைக்கதையை பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர். பல இடங்களில் கைத்தட்டல் வாங்குற மாதிரி வசனங்களையும் அமைச்சிருக்காரு படத்துடைய இயக்குனர். காட்சி அமைப்புகளையும் பிரமாதமாக அமைச்சிருக்காரு இயக்குனர். அப்படிப்பட்ட இயக்குனருக்கு சம்பளம் தான் கொடுக்காம விட்டாங்களாம். சினிமாவில் ஒரு விஷயம் என்னென்னா, படத்துக்கு எவ்வளோ வேணுனாலும் செலவு பண்ணுவாங்க, தேவை இருக்கோ இல்லையோ செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த இயக்குனருக்கு சம்பளம் கொடுக்கணும்னா மட்டும் கை வர்றதில்லை. அதே போல் இந்த உதவி இயக்குனர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், ஓ அவங்களுக்கெல்லாம் சம்பளம் வேறு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அது என்னமோ சினிமாவுடைய சாபக்கேடுன்னு நினைக்கிறேன். ஒரு இத்து போன படத்தை எடுத்த டைரக்டர் கூட படம் ரிலீஸ் ஆகி ஃப்ளாப் ஆன மறாதனால சக்ஸஸ் மீட்னு ஒன்று நடத்துவாங்க, அது வரைக்குமே கூட வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த டைரக்டரை படம் ரிலீஸுக்கு முன்னாலே சம்பளம் கொடுக்காமல் வெட்டி விட்டாங்களாம். டைரக்டருக்கு சம்பளம் கிடைச்சதோ இல்லையோ, நமக்கு ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சாரு, நம்மளால் சந்தோஷப்பட்டுக்கலாம். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த படத்துடைய கதையை பற்றி வெளியே விசாரிக்காமல் நேரடியாக போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு திருப்திகரமான படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.